டிசம்பர் மாதம் ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள கோச்சார நிலைகளை வைத்து ஒரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நாலு கிரகங்கள், சூரியன், புதன், கேது, செவ்வாய், நாலு கிரகங்களுமே கால புருஷ தத்துவத்தின்படி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறதுங்கிறது ஒரு விதமான திடீர் மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் நாலு கிரகங்கள் சேர்க்கைன்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நாதன் செவ்வாய் அவர் அஷ்டமத்தில், அதே மாதிரி கேது தன்னுடைய வீட்டில் செவ்வாய் போல் தான் கேதுவும் செய்வார், திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள், ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், மெயினாக சொல்லுன்னா விமானம் சார்ந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மலை பிரதேசங்களில் வெள்ளம் வருவது, பள்ளத்தாக்குகளில் சில பிரச்சனைகள் ஏற்படுது, தேவையில்லாத ரசாயனம் சார்ந்த வெடிப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரசாயனம் சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளில் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கூரான ஆயுதங்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த இடங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நிலநடுக்கம், பூகம்பம், வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் பொதுவாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனொட்டி பார்க்கும்போது இந்த 9 நாள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே கைங்கரியமாக சந்தன காப்பு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவர் குளிர்ச்சி அடைந்து நம்ம எல்லாரையும் சுபமாக வச்சுட்டுருப்பார்னு சொல்லலாம். டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்குமே சூரியன் புதன் சேர்க்கை 9ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி இருக்கும் பொழுது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங், ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ், அதே மாதிரி அரசாங்க உத்தியோகிகள், முன்னோர்கள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கோவில் பூஜை புனஸ்காரங்கள், சிவபெருமானுடைய ஆலயங்கள், நாராயணன் உடைய ஆலயங்களில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு நம்ம எல்லாருமே கொண்டாட போகிறோம். அது பொதுவாகவே திருப்பணிகளுக்கும் ஆலயங்களுக்கும் காலேஜ் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மிக முக்கியமான சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வழிவகுக்கும். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேரும் பொழுது பகவான் சங்கல்பம் பகவானே எடுத்து தானாகவே நடத்த ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. டிசம்பர் 16ஆம் தேதி 2021 மார்கழி மாத ஆரம்பம், திருப்பாவை திருவம்பாவை பட்டணம் செய்கிறது, தினமும் காலையில் 4:30 எழுந்திரிச்சு தொடர்ந்து திருப்பாவை திருவம்பாவை சொல்வது மிகப்பெரிய அளவில் தடைகளை நீக்கும், மனசுக்கும் உடம்புக்கும் சந்தோஷம் கொடுக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு, மகா பாவங்கள் நிவர்த்தி ஆகும் சொல்லலாம். டிசம்பர் 19ஆம் தேதி 2021 லவண தானம் சொல்லுவோம், அதாவது நீங்கள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக ஒரு சில பிழைகள் செய்வோம், நமக்கே தெரியாமல் பண்ணுவோம். ஒரு சில இடங்களில் ஜாஸ்தியாக வத்துருவோம், அதிக லாபத்துக்கும் செய்வோம். ஒரு சில இடங்களில் வந்து மற்றவங்களை வந்து அஃபண்ட் பண்ண வேண்டிய நிலைமைகள் இருப்போம், கஷ்டப்படுத்தி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், அது வேணும்னு பண்ணுறதில்ல, காலத்தின் கட்டாயத்தினால் செய்யக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கல் உப்பு ஒரு படி தானம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெரியாமல் செய்யக்கூடிய பிழைகள், பாவங்கள் நிவர்த்தி ஆகும். அது யாருக்கு பண்ணலான்னா மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, சௌபாகியவதிகளுக்கு கொடுக்கும் பொழுது தொழில் வியாபாரத்தினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், தெரியாமல் நடந்த பிழைகள் எல்லாமே தீர்ந்து போகும். 20ஆம் தேதி டிசம்பர் 2021 ஆருத்ரா தர்சனம், ஆருத்ரா தர்சனம் பண்ணும் பொழுது சிவபெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய, உங்கள் பர்சனலாக இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆட்டம் அடங்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக நிற்கும். இப்பொழுது
ஒரு ஒரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம்.